விக்ரம் நடிச்சிருக்க கோப்ரா திரைப்படம் ஏப்ரல் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்க நிலையில சிம்பு உடைய மானாடு படமும் அதே தினத்துல வெளியாக இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. எந்த படம் வெற்றி பெற்று அதிக வசூல் பெறும் அப்படினு ரசிகர்கள் மத்தியில இப்பவே எதிர்பார்ப்பு அதிகமாகி இருக்கு. இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்களின் இயக்கத்துல நடிகர் சியான் விக்ரம் நடிச்சிருக்க படம்தான் கோப்ரா. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துடைய வெளியீட்டு தேதி ஏப்ரல் 14ன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்துக்காக விக்ரமுடைய ரசிகர்கள் ரொம்பவுமே ஆர்வத்தோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில வெங்கட் பிரபு இயக்கத்துல சிம்பு நடிச்சிட்டு இருக்க மானாடு திரைப்படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. சுரேஷ் காமாஜி தயாரிப்பில் யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்க மானாடு திரைப்படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிகை கல்யாணி பிரியதர்சன் நடிச்சிருக்காங்க. மேலும் இந்த படத்தில் பிரேம்ஜி, மனோஜ், பாரதி ராஜா, எஸ் ஜே சூர்யா, எஸ் ஏ சந்திரசேகர் ஆகிய பல பிரபலங்களும் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கான மோஷன் போஸ்டர் பொங்கலை முன்னிட்டு வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற நிலையில் இந்த படத்தோட ரிலீஸ் தேதி குறித்த தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. அந்த தகவலின்படி மானாடு திரைப்படம் வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே கோப்ரா திரைப்படம் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ரெண்டு நடிகர்களோட ரசிகர்களும் மிகுந்த ஆர்வத்தோடு இருக்க நிலையில் எந்த படம் வசூல் அதிகமாக பெற்று விமர்சன ரீதியாக வரவேற்பை பெறப்போகுதுன்னு தெரியலை. பொறுத்திருந்து பார்க்கலாம். எந்த திரைப்படம் கதை நல்லா இருக்கோ அந்த படம் நிச்சயமாக விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் வெற்றி பெறும்.